கடந்த அக்டோபர் முதல் தேதி பின்னிரவு ஒரு மணிக்கு பின்னர் திருச்சி மாநகரின் மிகவும் பரபரப்பாக இருக்கும் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள மூன்று தளங்கள் கொண்ட லலிதா ஜுவல்லரியில் 13 கோடி ரூபாய் பொறுமானமுள்ள தங்க வைர பிளாட்டின நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம், அண்ணல் காந்தியடிகளின் 150வது பிறந்த நாளன்று காலையில் காந்தி தேசமே காவல் இல்லையா என்ற பாடல் வரி ஒலித்தது போன்று ஊடகங்களில் ஒலித்தது. ஆங்காங்கே செயின் திருட்டு, செல்போன் பறிப்பு, வீடுகளில் கொள்ளை என்று செய்திகளை கண்ட மக்களுக்கு இது பேரதிர்ச்சியை தந்தது. கொள்ளையர்கள் மிகவும் வித்தியாசமாக விலங்குகளின் முகமூடி அணிந்து லலிதா ஜுவல்லரி மேலாளர் அறையில் ஒரு ஆள் நுழையும் வகையில் துளையிட்டு உள்ளே நுழைந்து காவல்துறைக்கு சவால் விடும் வண்ணம் குற்ற தடயங்கள் கிட்டாதவாறு மிகவும் நுணுக்கமாக கொள்ளையை அரங்கேற்றியுள்ளனர். சம்பவம் நடப்பதற்கு 20 நிமிடத்திற்கு முன்னர் அப்பகுதி இரவு ரோந்து போலீசார் அக்கடையில் உள்ள ரோந்து பணி புத்தகத்தில் கையொப்பமிட்டுள்ளனர். ஆனால் திருச்சி மக்களுக்கு இது ஒரு வாடிக்கையான சம்பவமாகி வருகிறதே என ஆதங்கம். ஏனெனில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் கொள்ளிடம் டோல்கேட்டையொட்டி அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சுவரில் துளை போட்டு நுழைந்த கொள்ளையர்கள் சுமார் 470 சவரன் நகைகள், 19 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டு இதுநாள் வரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த இரண்டு சம்பவமும் ஒரே பாணியில் சுவரில் துளையிட்டு நுழைந்து நடந்துள்ளது. இச்சம்பவத்துக்கு பின்னர் லலிதா ஜுவல்லரின் நிறுவனர் கிரண்குமார் தந்த விளம்பரங்களை வைத்து மீம்ஸ் கிரியேட்டர்கள் மீம்ஸ்கள் ட்ரெண்டாகி போயுள்ளது. இதேபோன்று 2011 திருச்சி மலைக்கோட்டை அருகே உள்ள அமர் ஜுவல்லரியில் 31 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதும் இன்னும் பல்வேறு குற்ற செயல்கள் கண்டுபிடிக்காத நிலையில் திருச்சி திருட்டு கொள்ளையர்களின் திருவிடமாக மாறுகிறதோ என்று மக்கள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னை பெருங்குடி போன்ற இடங்களில் நடந்த ஏடிஎம் கொள்ளையர்களை கண்டுபிடிக்க அப்போதைய மாநகர ஆணையராக இருந்த திரிபாதி அவர்கள் தனிப்படை அமைத்து ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த 5 கொள்ளையர்களை என்கவுண்டர் செய்தது நினைவுக்கு வருகிறது. அவர்தான் தற்போது காவல்துறையின் தலைவராக இருக்கிறார். எனவே திருச்சியில் நடந்துள்ள கொள்ளையர்களை பிடிப்பதிலும் ஆர்வம் காட்டுவார் என்று சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்நிலையில் இன்று காலை திருவாரூர் அருகே மணிகண்டன் என்ற குற்றவாளி பிடிக்கப்பட்டு 5 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வந்த செய்திகள் ஓரளவு நம்பிக்கை அளித்துள்ளது. விரைவில் ஒட்டுமொத்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக பாஷாவுடன் சகுந்தலா மணாலன்.